வணக்கம், வெல்கம் டு சுவிதா சுவீட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ்மின் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொட்டானிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராண்டி ஃப்ளோரா ஜாஸ்மின். தமிழில் வந்து மல்லிப்பூன்னு சொல்லுவாங்க. பேர்த் பிளேஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, நேட்டிவ் வந்து சவுத் ஏஷியா. இந்த பிளான் பற்றி தான் நம்மளுக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மல்லிப்பூ. மல்லிப்பூலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குண்டு மல்லி. இந்த மல்லிப்பூ பிளான்ட்டில் குட்டிலேயே நிறையா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, கொத்து கொத்தாக பூக்கும். இந்த ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு சீசன் பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் தான். நம்ம ஜான்வரியிலேருந்து மார்ச் கூட நல்லா கேர் கொடுத்துட்டோம்னா சம்மர் சீசனில் நல்லா நிறையா பூக்கள் பூக்கும். இந்த ஜாஸ்மினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிம் பண்ணி விடுறது தான். நம்ம வைக்கும் போதே நல்லா பெரிய பாட்டில் வச்சிடணும். இந்த ஜாஸ்மின் பிளான்ட்டை நம்ம நல்லா வெயில் படுற இடத்துல தான் நம்ம வைக்கணும். நம்ம ட்ரிம் பண்ணி விடும்போது நல்லா காஞ்ச இலைகளை இருந்தால் பார்த்து நம்ம ட்ரிம் பண்ணி விடணும். காஞ்ச ஸ்டெம் இருக்கான்னு பார்த்து தான் ட்ரிம் பண்ணி விடணும். நிறையா சின்ன சின்ன தளிர்களெல்லாம் வந்திருக்கும், அதை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இதுக்கு பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் கொடுத்து வச்சுருக்கிறது மண், மணல், கோகோ பிட்டை நாங்கள் இதுக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து புளிச்ச தண்ணி இருக்காலையோ, புளிச்ச தண்ணி தான் நாங்கள் உரமாக கொடுக்குறோம். இந்த பிளான்ட்டை வந்து பிடிக்காதவங்கன்னு யாருமே இல்லை, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பிளான்ட்டை. இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் வந்து நம்ம தண்ணி ட்ரைனேஜ் ஆகி வர மாதிரி நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மண் வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம மண் அப்படி கெட்டியாக இருந்துச்சுன்னா ரூட்ஸுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் போகாது. அப்படி ஏர் சர்க்குலேஷன் போகாமல் இருந்தால் பூக்கள் வந்து ஒழுங்காக பூக்காது. அதனால் நம்ம வந்து மண் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த பிளான்ட்டை நம்ம ஸ்டெம் கட்டிங் மூலமாக வளர்த்தலாம். இந்த மல்லிப்பூ செடியை விரும்பாதவங்க யாருமே இல்லை, ஏன்னா இது மழை, வெயில், பனி எல்லா சீசன்லையுமே வளரக்கூடியது. இந்த ஜாஸ்மின் பிளான்ட்டு 5 or 4 இயர்ஸ்க்கு மேலே இந்த பிளான்ட் இருக்கும். ஒரு தடவை வச்சு வேர் பிடிச்சிருச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்கும். வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லாவே பூக்கள் எடுத்துகிட்டே இருக்கும். இந்த மல்லிப்பூ பிளான்ட்டோடைய பூக்கள் வந்து ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். இந்த பூக்களை வச்சு சென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பூக்கள் பூத்துச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், அந்த ஏரியாவே ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பாட்லேயும் வைக்கலாம், க்ரௌண்ட்லேயும் வைக்கலாம். அப்படி நம்ம பாட்டில் வச்சோம்னா ஒரு பெரிய பாட்டாக பார்த்து வைக்கணும். ஒரு 4 feet உள்ள பாட்டில் நம்ம வச்சுக்கலாம். மரமாகவும் வளரும். அப்படி மரமாக வளராமல் இருக்கணும்னா இயர்லி ஒன்ஸு ட்ரிம் பண்ணி விட்ருங்க. சீசன் முடிஞ்சோடனே 4 feet பிளான்ட் வச்சு வளர்த்துட்டோம்னா பூக்கள் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரோபகேட்டிங்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெம் கட்டிங் மூலமாக தான் ப்ரோபகேட் பண்ண முடியும். சீட்லாம் கிடையாது. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர செடியாக இருந்தாலும், நம்ம ஸ்டெம் கட்டிங் மூலமாக வளர்க்குற செடியாக இருந்தாலும் டைரெக்டாக கொண்டு போய் கிரவுண்டில் சன் வெளிச்சத்தில் வச்சிடக்கூடாது. ஒரு 2 or 3 days வந்து நம்ம சிச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு போய் பாட் பண்ணணும். அப்படி சடனாக நம்ம சிச்சுவேஷனில் கொண்டு போய் வைக்கும்போது ஒரு சில செடிகள்லாம் க்ரோத் ஆகாமல் போயிடும். இந்த ஜாஸ்மின் பிளான்ட்டை நீங்களும் வீட்டில் வாங்கி வச்சு வளர்த்துங்க. பாருங்கள், இது மாதிரி லிங்க் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த லிங்க்கை எப்படி டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்காக தான் நான் இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் தான் போடுறேன். இதில் வந்து நம்ம இந்த லிங்க் இருக்கு இல்லையா ப்ளூ கலர், இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கணும். யூடியூப் ஓப்பன் ஆகும். பாருங்கள், நம்ம இந்த லிங்க்கை வந்து டச் பண்ணோம்னா எந்த லிங்க்கை டச் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம். இப்போ சப்ஸ்கிரைபர்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆடட்னு வரும். அதுக்கப்புறம் பெல் பட்டன், பெல் பட்டனில் போய் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். இப்போ வந்து கொரோனா வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதிகமானாலும் வீட்டில் எல்லாரும் சேஃபாக இருந்தால் ஹெல்த்தியான புதுசாக சாப்பிட்டு எல்லாரும் வீட்டில் இருக்குது. அது ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இன்றைக்கான திருக்குறள் பார்த்தீங்கன்னா 80வது திருக்குறள், அன்புடைய மேலே. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு, எம்பு தோல் போர்த்து உடம்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான திருக்குறள். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா, அன்பின் பாதையே உயிரின் தன்மை, அன்பு இல்லாதவர்க்கு எலும்பு மேல் போர்த்திய தோல் போன்றது உடம்பு.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பொருள். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கிரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பாய்.